ஹலோ ஆல், வெல்கம் டு மை தமிழ் சேனல். கொரோனா பெருந்தொற்று இப்போதான் முடிவுக்கு வந்திருக்க நிலையில அடுத்த பெருந்தொற்று குறித்து வல்லுநர்கள் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதுல 5 கோடி பேர் உயிரிழக்க வாய்ப்புள்ளதா சொல்லியிருக்காங்க. கடந்த 2019 பரவ தொடங்கிய கொரோனா அதற்கப்புறம் உலக ஒரு வழி செஞ்சுட்டு தான் முடிவுக்கு வந்துச்சு. இப்போதான் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பெருமூச்சு விட்டு முடிக்கிறதுக்குள்ள இதுதான் தொடக்கம். இதுக்கு மேலே எதிர்காலத்தில் மேலும் பேரழிவு தரக்கூடிய தொற்று நோய்களுக்கு இது எல்லாம் வழிவகுக்கும் அப்படின்னு இப்போ தெரிவிச்சிருக்காங்க ஆராய்ச்சி. இது வெறும் முன்னோடியாக இருக்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பிரிட்டனின் கொரோனா வேக்சின் டாஸ்க் போர்ஸ் தலைவராக இருந்த டாம்கேட் பிங்காம் அப்படிங்கிறவர் இது குறித்து வார்னிங் அளிச்சிருக்கிறாரு. உலகத்தில் அடுத்து ஏற்படக்கூடிய தொற்று பாதிப்பால 5 கோடி பேர் வரை உயிரிழக்க வாய்ப்புள்ளதா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. நல்வாய்ப்பாக கொரோனா தீவிரமானதாக இல்லை அப்படின்னும், அது தீவிர பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் உயிரிழப்புகள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கும் அப்படின்னும் எச்சரித்திருக்காரு. கொரோனா தொற்றால 70 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க. அதன் பாதிப்பே இப்போ ரொம்ப மோசமாக இருக்கிற நிலையில் இந்த புதிய நோய் பாதிப்பு அதை விட மோசமாக இருக்கும் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. உலக சுகாதார அமைப்பு இந்த அடுத்த தொற்று நோயை டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது எப்போதோ ஏற்படும் அப்படின்னு நினைக்க வேணாம், இது ஏற்கனவே உருவாக தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த புதிய டிசீஸ் எக்ஸ் கொரோனாவை விட 7 மடங்கு ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்னு டாம்கேட் பிங்காம் எச்சரிச்சிருக்காரு. இந்த அடுத்த பெருந்தொற்று ஏற்கனவே நமக்கு மத்தியில் இருக்கும் வைரஸ்ல இருந்து தோன்ற வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் எச்சரிச்சிருக்காரு. கடந்த நூற்றாண்டில் 1918 1919 பரவிய ஸ்பானிஷ் ஃப்ளூ காய்ச்சல் காரணமாக அப்போ சுமார் 5 கோடி பேர் உயிரிழந்தாங்களாம். அதற்கு இணையான பாதிப்பை இந்த புது தொற்று ஏற்படுத்தும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அவர் மேலும் கூறுகையில், அன்று ஏற்பட்டதை போல பாதிப்பு மோசமாக இருக்கும். ஏற்கனவே இருக்க பல வைரஸ்களில் ஒன்றிலிருந்து இந்த மோசமான தொற்று பரவும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வைரஸ்கள் மற்ற உயிரினங்களோட சேர்ந்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது அதிகரிச்சிருக்கு. அதே நேரம் இப்படி உருமாறும் எல்லாமே மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்படி உருமாறிய பல வைரஸ்கள் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ 25 வைரஸ் பிரிவுகள்லையும் கண்காணிச்சுட்டு வரோம். இதில் ஒவ்வொரு பிரிவிலும் ஆயிரக்கணக்கான தனிப்பட்ட வைரஸ்கள் இருக்கு. இதில் ஏதாவது ஒன்று உருமாறினாலும் அது பெருந்தொற்றா மாற வாய்ப்புகள் அதிகம். விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வைரஸ் பரவும் போது அது மோசமான பாதிப்பை ஏற்படுத்துவதாக தான் இருக்கும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானோர் அதிலிருந்து குணமடைஞ்சிருக்காங்க. அடுத்து தோன்றக்கூடிய டிசீஸ் எக்ஸ் உயிரிழப்பு விகிதம் எபோலாவின் இறப்பு விகிதத்தை போல 67% இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பாதிப்பு ரொம்ப மோசமாக இருக்கும். இப்படியெல்லாம் ஏற்படுமா அப்படின்னு கேட்காதீங்க, அது நிச்சயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ இந்த பாதிப்பு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மறுபுறம் விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய் பாதிப்புகளை கணக்கில் கொண்டு டிசீஸ் எக்ஸ் பாதிப்பிற்கான வேக்சின்களை உருவாக்கும் முயற்சியையும் இங்கிலாந்து ஆய்வாளர்கள் இறங்கியிருக்காங்க. காலநிலை மாற்றம் மற்றும் மக்கள் தொகையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆகியவை வைரஸ் உருமாறு காரணமாக இருப்பதாகவும் பிரிட்டனின் ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சியின் தலைவரான பேராசிரியர் டாம் ஜென்னி ஹாரிஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.